திருநெல்வேலி ஜங்ஷன் மணிமூர்த்தீஸ்வரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் 1200 ஆண்டுகள் பழமையான உச்சிஷ்ட விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. விநாயகரை மூலவராக கொண்ட தனித்தன்மை வாய்ந்த கோயிலில் 5 நிலைகளுடன் ராஜகோபுரம், கொடிமரம், 3 பிரகாரங்கள் என ஆசியாவிலேயே விநாயகருக்காக 8 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள விநாயகர் நீலவாணி அம்பாளை மடியில் தாங்கியிருப்பார். பல ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாமல் இருந்த இக்கோயிலில் பக்தர்கள் முயற்சியால் 2016 ஆண்டு 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இந்த கோயிலின் ராஜகோபுரத்திற்கு அருகில் ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் புதிதாக கல்லறை தோட்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பாக இறந்தவர் ஒருவரை புதைத்துள்ளனர். இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன. கோயிலுக்கு எதிர்ப்புறம் உள்ள 8 சென்ட் நிலத்தை வாங்கியவர்கள் அங்கு விவசாயம் மேற்கொள்ளலாம், வீடு கட்டலாமே தவிர கோயிலுக்கு எதிராக கல்லறை தோட்டம் ஏற்படுத்தக்கூடாது. அறநிலையத்துறையிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ள மறுக்கின்றனர் என்றார். இந்த கோயிலுக்கு வரும்போது காலையில பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த மாதிரி ஒரு சமாதி நம்ம கோயில் வாசல்ல ஒரு 10 மீட்டர் இடைவெளி கூட இருக்காது, அந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப நம்ம இந்து மதத்துக்கு ஒரு தகாத ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இதை நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல எல்லார்ட்டையும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம், எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு 300 மீட்டர் ஒரு கல்யாணம் வரும்போது ஒரு சாவு ஊர்வலத்தை பார்த்துட்டா கல்யாணம் நடத்துவாங்க. இவ்வளவு பெரிய கோயில் முன்னாடி ஒரு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இவங்க கல்லறை தோட்டம் வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டே கிடையாது. அப்ரூவ்டே இல்லாம கொண்டாந்து வச்சுட்டு ஆட்கள் அடியாட்களை கொண்டாந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க.